திருச்செந்தூர் கோவில் ஆவணி திருவிழா இரண்டாம் நாள் விழாவில் சுவாமி குமரன் விடங்க பெருமாள் சிங்க கேடைய சப்பரத்திலும் வள்ளி அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் பயின்றோர் கழக ஆண்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நல்லிணக்க நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடலில் இடித்துச் செல்லப்பட்ட நபரை பாதுகாப்பாக மீட்ட கடற்கரை பாதுகாப்பு வீரர்கள். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோவையில் ராதை கிருஷ்ணர் வேடத்தில் உரியடித்தும் புல்லாங்குழல் வாசித்தும் அசத்திய மழலை குழந்தைகள். திருச்செந்தூர் கோவில் ஆவணி திருவிழா இரண்டாம் நாள் விழாவில் சுவாமி குமரன் விடங்க பெருமாள் சிங்க கேடைய சப்பரத்திலும் வள்ளி அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமியும் அம்பாளும் தினமும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டாம் திருநாளான அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீப ஆராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இரவு சுவாமி குமர விடங்க பெருமாள் சிங்க கேடைய சப்பரத்திலும் வள்ளி அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் எழுந்தருளி பரிவார மூர்த்திகளுடன் 8 வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாடித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் இரா கண்ணன் ஆதித்தன், இணை ஆணையர் கார்த்திக் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். ஆதித்தனார் கல்லூரியில் பயின்றோர் கழக ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வரும் பயின்றோர் கழக தலைவருமான மகேந்திரன் தலைமை தாங்கினார். பயின்றோர் கழக துணைத் தலைவர் ஜெயபோஸ் வரவேற்று பேசினார். இணை செயலாளரும் தமிழ்துறை தலைவருமான கதிரேசன் ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் பகவதி பாண்டியன் நிதிநிலை அறிக்கையினை வாசித்தார். கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார் வாழ்த்து பேசினார். ஆறுமுகநேரி பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரும் பயின்றோர் கழக உறுப்பினருமான சுதாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். ஓய்வு பெற்ற பேராசிரியர் நாராயணராஜன், அலுவலர்கள் ராஜன் ஆதித்தன், நடராஜன், தபசுமணி முருகன் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள் கவிதா, ஆரோக்கியமேரி, பெர்னாண்டஸ், ராம ஜெயலட்சுமி, கவிதா, வாசுகி, மகேஸ்வரி, ராஜகுமாரி, மோதிலால், தினேஷ், லோக் கிருபாகர் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஆதித்தனார் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணராஜன் ஏற்புரை வழங்கினார். பயின்றோர் கழக மூத்த உறுப்பினர்கள் மரிய சாமுவேல், கணபதி ஆறுமுகம், அலெக்சாண்டர் ராஜேந்திரன், சங்கர நாராயணன் ஆகியோர் புதிய செயற்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். கட்டுரை பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நல்லிணக்க நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் பாபு,
மாவட்ட குற்ற ஆவண காப்பக பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் பிரேமானந்தன், காவல் கட்டுப்பாட்டு அறை காவல் ஆய்வாளர் ரேனியல் ஜேசுபாரதம், ரேனியஸ் ஜேசுபாரதம், மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அந்தோணியம்மாள், மாவட்ட காவல்துறை அலுவலக நிர்வாக அலுவலர்கள் சிவஞானமூர்த்தி, குமார் அலுவலக கண்காணிப்பாளர்கள் மாரியப்பன், மாரிமுத்து, மயில்குமார் உள்ளிட்ட அமைச்சக பணி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நல்லிணக்க நாள் உறுதிமொழி. நான் ஜாதி, இன, வட்டார, மத அல்லது மொழி பாகுபாடு எதுவுமின்றி இந்தியாவின் அனைத்து மக்களின் உணர்வு பூர்வ ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாடுபடுவேன் என்று உளமாற உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் எங்களுக்கிடையேயான அனைத்து வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் அரசியலமைப்பு சட்ட வழிமுறைகளை பின்பற்றியும் தீர்த்துக் கொள்வேன் என்றும் இதனால் உறுதியளிக்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடலில் இடித்துச் செல்லப்பட்ட நபரை பாதுகாப்பாக மீட்ட கடற்கரை பாதுகாப்பு வீரர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த சென்னை ஊரைச் சேர்ந்த சுஜி என்ற 45 வயதுடையவர் தன் நண்பர்களுடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். இவர்கள் 3 பேரும் திருச்செந்தூர் கடலில் காலை 9 மணி அளவில் நீராடும் பொழுது அதிக கடல் சீற்றத்தால் சுஜி என்பவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். கால் முறிவு ஏற்பட்டதால் சுஜி என்பவரை கடற்கரை பாதுகாப்பு பணியில் இருந்த சிவராஜா, சுதாகர், ஆறுமுக நயினார், சரவணன், கார்த்திக், ராமர் ஆகியோர் உடனடியாக கடலுக்குள் இறங்கி அவரை உயிருடன் மீட்டனர். பின்னர் அங்கிருந்து அவரை தூக்கிச் சென்று கோவில் அருகாமையில் வைத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். 108 ஆம்புலன்ஸ் வரும் வரை அவருடன் இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களின் மனிதநேயத்தை அவருடன் வந்தவர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினார்கள். கருணாலயா மனவளர்ச்சி குன்றியோர் உறைவிட பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 17 தேதி தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டினத்தில் இயங்கி வரும் கருணாலயா மனவளர்ச்சி குன்றியோர் உறைவிட பள்ளியில் வாழும் மாணவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காயல்பட்டினம் நகர செயலாளர் தோழர் அம்பேத்கர் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் விடுதலை செழியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு உதவி செய்யும் மணிவிழா நிறைவுகள் தொடர்ந்து நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களாக எடுக்க இருக்கும். அந்த வகையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காயல்பட்டினம் நகர விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் காயல்பட்டினம் நகரத்தின் செயலாளர் தோழர் அம்பேத் அவர்களினுடைய ஏற்பாட்டில் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டணத்தில் இயங்கி வரக்கூடிய கருணாலயா என்று அழைக்கப்படுகிற மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் முதியோர்கள் அடங்கிய மதிய உணவை ஏற்பாடு செய்து திருச்செந்தூர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கல்யாண கிருஷ்ணர் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை 6 மணிக்கு கோ பூஜை, விஸ்வரூப தீபாரதனை நடைபெற்று திருமஞ்சனும் பஜனை மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது. பின்பு மாலை 6 மணிக்கு சுயராட்சை தீபாரதனையும் 6:30 மணிக்கு ஆதிசேஷன் வாகனத்தில் சுவாமி வீதி விழா சுற்றி திருக்கோவிலில் வருதல் நிகழ்ச்சியும் இரவு 8 மணிக்கு உரியடி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணர், ராதை வேடமணிந்து வரும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அமைப்பாளர் நடராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். Thank you.
கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு கோவையில் ராதை கிருஷ்ணர் வேடத்தில் உரியடித்தும் புல்லாங்குழல் வாசித்தும் அசத்திய மழலை குழந்தைகள். கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் குழந்தைகளுக்கு சுட்டி கண்ணன் மற்றும் ராதை வேடமிட்டும் கண்ணன் கால் தடம் பதித்து நடந்து வந்தது போல தெரியும் வகையிலும் தங்களது குழந்தைகளை அதே அலங்காரத்தில் பார்க்கவும் பெற்றோர்கள் விரும்புவார்கள். இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த மழலைப்பள்ளி ஒன்றில் 50-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ராதை கிருஷ்ணனாக அலங்கரித்து கிருஷ்ண ஜெயந்தியை அசத்தலாக கொண்டாடியுள்ளனர். சின்ன வேடம்பட்டி பகுதியில் உள்ள PCB மழலையர் பள்ளியில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சிறுவர்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டும் சிறுமிகளுக்கு ராதை போல் வண்ண ஆடைகளுடன் அலங்கரித்தும் கிருஷ்ணருக்கு உகந்த உணவுகளையும் படையலிட்டனர். தொடர்ந்து சாக்லேட் நிரப்பப்பட்ட உரியினை குழந்தைகள் போட்டி போட்டு தடியால் அடித்து சாக்லேட்டை எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணர் ராதை வேடமிட்ட குழந்தைகள் புல்லாங்குழல் வாசித்தும் பிரமிக்க வைத்தனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஸ்வரி. நான் பிசிபி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய பிறந்த நாள். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதங்கள் வச்சு கிருஷ்ணருக்கு என்னென்ன படையலெல்லாம் இது பிரசாதங்கள் வேணுமோ அதெல்லாம் படைத்து நம்ம சாமி கும்பிடணும். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து பிசிபி ஸ்கூலில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். பாய்ஸை வந்து கிருஷ்ணராகவும் கேர்ள்ஸை வந்து ராதையாகவும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்து உரியடித்து எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் நல்லா சூப்பராக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்கவங்க வீட்டில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 38,576 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,822 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 62,000 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 62 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.